சாய்ராம் சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நாளை உனக்கு சாதகமாக மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. தவறாமல் அப்பா சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே. சீரடியிலிருந்து உன்னுடைய அப்பா உனக்கான இனிப்பு செய்தியோடு தான் இப்பொழுது வந்துள்ளேன். இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. உன்னுடைய சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று. இன்று நீ நிம்மதியாக உணர்ந்தாய் அல்லவா? அதே மாதிரி உன்னுடைய நிலைமை மாறும். இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு. உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே. அனைவருமே உனக்கு நிகரானவர்கள்தான். வேலை, காசு, சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை ஒரு நாளும் எடை போடாதே. என் பிள்ளை நேர்கோட்டில் வாழ வைப்பது என்னுடைய கடமை. எவரின் நிலையை கண்டும் ஒரு நாளும் நீ நகைக்காதே. நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதன் வாழும் நிலையை பொறுத்து அமையும். ஆனால் வார்த்தைகளை பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது ஒரு நாளும் தோற்பது என்று கருதாதே. தோற்பது முக்கியமல்ல, இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் மிகவும் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயம் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிரு. உன்னுடைய நினைவில் என்னை கொண்டு வா. மற்றவை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நிதானமாக பேசு. இனிமேல் உன்னுடைய நாவில் தோன்றும் சொற்கள் என்னுடைய பேரொருளை பெற்றவையாக இருக்க போகின்றது. நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றப் போகின்றேன். இனி உன்னுடைய வாழ்வில் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு இருப்பேன். உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் உன்னுடைய பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை, பொறுமை, எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் உன் அப்பா நான் அறிவேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. இன்று எவ்வாறு நீ மகிழ்ச்சியாக இருந்தாயோ அதே போல இனிமேல் வரப்போகும் அனைத்து நாட்களும் நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கப் போகின்றாய். அதற்கு உதாரணமாக நாளைக்கு உனக்கு சாதகமாக மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. என்னுடைய அருளால் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறப் போகின்றது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். ஓம் சாய்ராம்.